ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நிகழ்காலத்தை வீணடிக்கிறது சம்பந்தமான ஒரு கதையை தான். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அதாவது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு பிசினஸ் செஞ்சிருக்காரு. பிசினஸ் செஞ்சு அதுல பெரிய ஒரு லாஸ்ட். அவர் ஒரு நல்ல ஒரு முதலாளியா இருந்தவர் லாஸ்ட் ஆகி கடுமையா ஏழ்மை ஆகிட்டார். இதனால கடும் மன உளைச்சல் ஆகி அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நைட் ஒரு நிலவு வெளிச்சம் அன்றாம் இயற்கையை நாடி போய்க்கிறார். இந்த மனிதனும் தனக்கு மன அழுத்தங்களும் பிரஷர் டென்ஷன் ஏற்படும் போது இயற்கையை நாடுவது வளர்ந்து. அது போலவே அவரும் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு ஆற்றங்கரையோரம் இந்நிலா வெளிச்சத்துல இரவையில போயிருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்குள்ள அந்த பழைய எண்ணங்கள் நினைவுகள்லாம் அப்படியோ பழைய எண்ணங்கள்லாம் வந்து வந்து போய் கொண்டிருக்கு. அவர் லொஸ்ட் ஆனது, அவர் ஏமாத்தினார்கள், இப்படின்னு நிறைய கவலைகளையும் யோசனைகளையும் யோசிச்சு இருக்கிறார். அதே மாதிரி எதிர்காலத்திலே இப்ப எப்படி எதிர்காலத்தை கொண்டு போற, எப்படி குடும்பத்தை கொண்டு போறங்கிற ஒரு பிரச்சனையும் தலைக்குள்ள போட்டு யோசிச்சு யோசிச்சிருக்கும் போதே அவர் அறியாமலே அவர் கை மீன செய்தனா சின்ன சின்ன கற்களை புறக்கி புறக்கி ஆற்றுல வீசி கொண்டு இருந்துச்சு. இப்படியோ இவரும் யோசிச்சு 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 இருக்கும்போது அப்படியோ ஒரு கட்டத்தை விடிஞ்சிட்டு, அதாவது விடிஞ்ச உடனே கடைசி அவர் எரிய எடுத்த கல் வந்து வைரக்கல். அப்பதான் விளங்கினுச்சு, இவ்வளவு நேரம் அவர் எரிஞ்சிக்கிறது வைரக்கல், இரவுங்கிறதால அது விளங்கல. அது எப்படி அங்க வைரம் வந்ததுன்னு சொன்னா, கொள்ளையர்கள் யாரோ கொள்ளையிட்டு கொண்டு வந்து இங்க மிஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. அது ஓடும்போது இங்க மிஸ் ஆயிருக்கு அந்த வைரக்கற்கள். இது இவருக்கு தெரியாம அவர் எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த கதையிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னை இறந்த கால நினைவுகள்லையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் திளைத்து கொண்டிருக்கும் போது, அந்த நினைவுகளில் மிதந்து கொண்டிருக்கும் போது, அவனுடைய நிகழ்காலம் என்கிற இரத்தின கல்ல அவனை அறியாமலே வீணாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே நிகழ்காலத்தை வாழ பழகுங்க, இறந்த காலத்தை மறந்துடுங்க, எதிர்காலத்தை அதன் பாட்டுல விட்டுருங்க, நம்பிக்கை வைங்க, நல்லதை நடக்கும் என்று நம்பிக்கை வைங்க. ஆனா நிகழ்காலத்தை ஒருபோதும் வீணடிக்காதீங்க, இனிமையாக வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. ஏக இறைவனுக்கே எல்லா புகழும், நேர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.